லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசல், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. இப்ப மெயின் எக்ஸாமுக்கான தேதி, பிளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். பிளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மெயின் எக்ஸாமினேஷன் டேட் மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறும். 10th ஸ்டாண்டர்டுக்கான மெயின் எக்ஸாம் டேட் மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். எந்தெந்த எக்ஸாம் எந்தெந்த தேதியிலே நடைபெறும் என்பதை நம்முடைய பிஆர்ஓ மூலமாக இதை உங்கள் எல்லாத்துடைய கைக்கும் நாங்கள் அதை கொடுத்துருவோம் நாங்கள். நீங்கள் அதை நம்முடைய மாணவ செல்வங்களுடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இந்த ரிசல்ட் டேட்டையும் 60 ரூபா எப்போ வருதுன்னு, எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் டேட் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நான் ரிப்பீட் பண்ணுறேன், மெயின் எக்ஸாம் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். மெயின் எக்ஸாம் டேட் ஃபார் பிளஸ் ஒன் மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் 27 வரைக்கும் நடைபெறும். மெயின் எக்ஸாம் டேட் ஃபார் 10th SSLCயை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 28 ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூக்கான ரிசல்ட் மே மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்படும். பிளஸ் ஒன்னுக்கான ரிசல்ட் மே மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்படும். 10ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் மே மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்படும். நடப்பு கல்வியாண்டுக்கான பொது தேர்வு அட்டவணையை வெளியிட்டார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதன்படி 10, 11, 12ஆம் வகுப்பு பொது தேர்வு அட்டவணை வெளியாகியிருக்கிறது. 12ஆம் வகுப்புக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை செயல்முறை தேர்வு நடைபெறும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மேலும் பிளஸ் டூ பொது தேர்வுகள் மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். அதை சார்ந்து அந்த செய்திகளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போங்க. கிட்டத்தட்ட ஆன் அன் ஆவரேஜ் 25 லட்சம் பிள்ளைகள் 10th 11th 12th மூணத்தையும் சேர்த்து 25 லட்சம் பிள்ளைகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த தேதிக்காக காத்துட்ருக்கிறாங்க. இந்த தேதியை நம்ம அறிவிச்சிருக்கோம். இன்றைக்கி அவருடைய திட்டமிடலேருந்து அவங்க தொடர்ந்து அவங்க கவனத்தை படிப்பில் அவர்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். நான் ஏற்கனவே இந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பிள்ளைங்களை நீங்கள் படிங்க. தடை எதுவாக இருந்தாலும் மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்துக்கிறேன்ட்டார். கிட்டத்தட்ட 573 கோடி ரூபாய் மொதல் தவணையாக நமக்கு வராமல் இருக்குது. அதுக்கான தவணைக்கான அந்த டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கிட்டத்தட்ட 32,298 பேருக்கு சம்பளம் வர வேண்டிய விஷயம். அதே ஒன்றிய அரசு இன்னும் கொடுக்காமல் இருக்கின்ற போது இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாங்கள் ஸ்டேட் ஃபண்டிலே அதை நாங்கள் வந்து பார்த்துக்குறோன்ட்டு சொல்லியிருக்கின்றோம். ஆனால் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை பல்வேறு காரணங்கள் சொல்லி நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது, அதை நீங்கள் முழுமையாக வழங்க வேண்டும் என்கின்ற அந்த அழுத்தத்தையும் வலியுறுத்தலையும் தொடர்ந்து எங்களுடைய துறை சார்ந்து எங்களுடைய அதிகாரிகள் மாதம் விட்டுறோம். ஆனால் டெல்லிக்கு போய் உட்காந்து செக்ரட்டரியை பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் அந்த முயற்சியை நாங்கள் வந்து கைவிடுவதாக இல்லை. நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டே தான் இருப்போம். அது வரைக்கும் நம்முடைய பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலம் கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா 22-27 வகையான ஒரு பயன்பாடுகள் இன்றைக்கி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து எஸ்எஸ்சி அமௌண்ட் சார்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மலை பிரதேசத்தில் வந்து பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு எஸ்கார்ட் அப்படிங்கிற சிஸ்டம் கிட்டத்தட்ட 32,000 பிள்ளைங்க அதில் பயன்படுறாங்க. அதை இந்த எஸ்எஸ்சி ஃபண்டு மூலமாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள்
இப்படி ஒவ்வொன்றும் சிறப்பு குழந்தைகளுடைய இதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பள்ளிகள் சார்ந்து கலை பண்பாட்டு கொண்டாட்டத்தை நம்ம நடத்துவதாக இருந்தாலும் சரி, எண்ணும் எழுத்தும் திட்டமாக இருந்தாலும் சரி, ஹைடெக் லேப்ஸை கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 60:40 ரேஷியோவில் நாமளும் ஒன்றிய அரசும் சேர்ந்து தான் செஞ்சிடணும். இப்போ திடீர்னு அந்த பணத்தில் கை வைக்கிறாங்க. கை வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம், தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் இங்கே பெர்ஃபார்மே பண்ணலை அதனால் கை வைக்கன்னு சொன்னாங்களா? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலே கிட்டத்தட்ட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கிட்டத்தட்ட 53, இன்றைக்கி 62 வந்துருச்சுன்னு கூட சொல்கிறாங்க. அதை தாண்டி போயிட்டு இருக்கிற ஒரு மாநிலமாக நாம் இருக்கிறோம். நாம் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய 20 விதமான காம்போனன்ட்ஸில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 18 காம்போனன்ட்ஸ் நம்பர் ஒன்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இருக்குது. ஆக நம்மளை பார்த்து மற்ற மாநிலத்திற்கும் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு போகிறோம். திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுதுங்கிறத நாங்களும் எங்களோட மாநிலத்திலும் இந்த மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நாங்கள் வந்து விரிவுபடுத்த போகிறோம், உங்ககிட்டருந்து நாங்கள் கற்றுக்குறோன்னு சொல்கிறது தான் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டில் போய் நீங்கள் இந்த கொள்கையை நீங்கள் சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து பணம் தரோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமானது என்பதை பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக நான் எல்லாத்துக்கிட்டையுமே இதை நான் வந்து வலியுறுத்த நான் விரும்புகிறேன். நான் ஆக கண்டிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் அதிகப்படியான நிதியை அவர் ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த விதத்தில் கண்டிப்பாக நம்ம எங்களுடைய துறை என்பது கிட்டத்தட்ட அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய துறை, அது என்றைக்குமே நம்முடைய மாநில அரசு அதை கைவிடாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாகவும் அவங்ககிட்டேருந்து சில கோடிகள் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து நாட் ஓன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த பில்டிங்ஸ் பட் ஆல்சோ உள்ளுக்குள்ளார் நடைபெறுகின்ற ஒவ்வொரு கட்டமைப்பு. நான் இப்போ சொன்ன மாதிரி ஐசிடி லேப்ஸ், ஹைடெக் லேப்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரதுலேருந்து நான் சொல்கிறேன். நான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு நிதி வாங்கி பண்ணிடுவோம். ஆனால் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ் எதை வந்து இப்போ அந்த ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டு மூலமாகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்துவதாக அவர்கள் வந்து இன்றைக்கி அந்த ஃபண்டை வர முடியாத மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கக்கூடிய அந்த நிதியின் மூலமாக அதில் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல், ஏன்னா அது மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது, அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற விதத்தில் தான் நாங்கள் இந்த நிதிகளை பெற்று நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். சிதிலமடைந்தது என்று வரும்போது ஏற்கனவே அந்தந்த சிஓஸ் மூலமாக ஒவ்வொரு மீட்டிங்லையும் எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எங்களுடைய மாவட்டத்தில் இத்தனை பள்ளிக்கூடங்கள் வந்து இடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது, இதை நாம் இடித்திருக்கின்றோம், இடித்ததுக்கு கட்டடங்கள் தேவைப்படுகின்றது, அதிகப்படியான மாணவர்கள் சேர்க்கைனால கூடுதலாக வகுப்பறை வருது என்ற நிறையா கேட்டகரிஸ் நாங்கள் பிரிச்சுக்கிறோம். நாங்கள் இதில் ஸோ அந்த கேட்டகரிஸ் பிரிக்கும்போது நம்மளுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஒரு முக்கியமான திட்டமாக இருக்கின்ற பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்து மூலமாக கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். அதாவது 5 வருஷத்தில் நாங்கள் 7,500 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 18,000 மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகள், கழிவறைகள், சுற்றுச்சுவர் என்று நாங்கள் ஆய்வகங்கள் என்று கட்ட வேண்டிய அந்த தீர்மானங்களை செஞ்சிட்ருக்கோம். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3,500 வகுப்பறைகள், ஆய்வகங்கள், சுற்றுச்சுவர் சார்ந்து பணிகள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த வருஷத்துக்கு கூடுதலாக 1,000 கோடி ரூபாய் அது ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னும் அதிகப்படியாக 3,000 மேற்பட்டிருக்கின்ற பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது தொடர்ந்து இது கட்டி முடித்திருப்பது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமை கழகத்திலிருந்து திறப்பது இது வழக்கம். அது ஆனால் எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரியான கட்டிடங்கள் தேவைப்படுகின்றதோ அது எங்கெங்கெல்லாம் நமக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது உடனே ஏன்னா மரத்தடியில் கீழே உட்காந்து பிள்ளைங்க படிக்கக்கூடாது என்பதை நாம் உறுதி செய்கிறோம். அதே நேரத்தில் சிதிலமடைந்த பள்ளி கட்டிடத்தை உள்ளே உட்காந்து படிச்சிடக்கூடாதுங்க நம்ம உறுதியாக இருக்கணும். ஸோ எல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் அதை செஞ்சுட்டு இருக்கணும். இல்லை, கவர்மெண்ட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கிறது தான் இப்போ நாங்கள் வந்து டெப்ளாய்மெண்ட் பண்ணி நாங்கள் அங்கங்கே நாங்கள் பணி நிறைவு நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள்
அதில் சில பேர் வந்து எங்களுக்கு வந்து இப்போ அதிகப்படியாக பிள்ளைங்க வந்துட்டாங்க, கொஞ்சம் தேவை எங்களுக்கு படுது என்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு சில கேசஸ் இருக்குது எங்களுக்கு, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இருந்த ஒரு ஆசிரியர் போட்ட அந்த ஒரு வழக்கு இன்னும் எங்களுக்கு இருக்கின்றது. அதுக்கு சரியான ஒரு தீர்ப்பு வரும்போது கண்டிப்பாக அதை நாங்கள் செய்யலாம். இல்லை, இப்போ நம்ம ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது தான் எங்களுக்கு ஃபுல்லாக வரும். ஆன் ஆவரேஜ் இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து 10th வந்து ஒரு 9 lakhs வரும், இதில் 11th 8 lakhs வரும், ப்ளஸ் டூ ரொம்ப 7.5 lakhs டு 7.8 lakhs கிட்ட வரும். ஆன் ஆவரேஜாக 3 பேர் சேர்ந்து 25 லட்சம் பிள்ளைகள் நமக்கு எழுதுறது. என்ன வீக்கு இல்லை, இப்போ ஸ்லோ லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை மிடில் ஸ்கூல் லெவலே நாங்கள் கொண்டு வந்துட்டு கொண்டோம். அதாவது 6 to 9 யார் யாரெல்லாம் அந்த ஸ்லோ லேர்னிங்காக லேர்னர்ஸாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தனியான ஒரு வகுப்புகளை கொடுத்துட்டு அவங்கள எங்களுடைய பிள்ளைங்க திருப்பி 9th standard 7th standard 8th standard அந்த பிள்ளைங்க படிக்கிற அளவுக்கு கிளாஸ் ரூமில் உட்கார அளவுக்கான ஒரு தயார் நிலைப்படுத்திட்டு திருப்பி பழைய மாதிரி அவங்க பழைய கிளாஸ்க்கு நம்ம கொண்டு வந்து 6 to 9 இதை நாங்கள் பண்ணுறோம். இது ஸோ இது 10th வந்து இதோட இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேன். மும்மொழி கொள்கை ஒரு அழுத்தத்தை தராங்களே தவிர இதெல்லாம் எதுவுமே பண்ணாம இவங்க இவ்வளவு லெவலுக்கு வந்திருக்காங்களே எங்கள்கிட்ட கத்துக்கணும் அவங்க நினைக்கலையே அப்படிங்கறது வேதனையாக இருக்கின்றது. தேங்க்யூ.